கோலிவுட் 360 சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து இனிய நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். கூடவே மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இதனால் உங்களால் தான் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஃபேன்ஸால் தான் வந்து இவ்வளோ அளவுக்கு முன்னேற முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து ஒரு உதவி செய்யணும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்புவோடைய வீடியோஸ் போடுற மாதிரி நான் எல்லா வீடியோஸும் போட போகிறேன். அந்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும், ஆதரவு தெரிவித்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனில் வந்து நம்ம சிம்புவோடைய வீடியோஸ் வந்து அதிகமாக அப்டேட் கிடைக்கிறது இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் நான் போட்டுகிட்டே இருக்க போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கோலிவுட் 360 எல்லா அப்டேட்ஸும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா சிம்பு வீடியோஸ் நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன். கூடவே பார்த்தீங்கன்னா நான் தேவையான வீடியோஸும் போடுவேன், அதையும் நீங்கள் பார்த்து ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை வணங்கி கேட்டுக்கிறேன். நீங்கள் ஆதரவு தெரிவிங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பாரதி ராஜா நம்ம கமலை வச்சு எடுத்த படம் தான் சிகப்பு ரோஜாக்கள். இந்த படம் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக வந்துருந்தது, எல்லாருக்கும் வந்து ரொம்பவே அதிகமாக பிடிச்ச படமாக இருந்துச்சு. இந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை போட்டால் எல்லாரும் பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி பார்த்திங்கன்னா சிகப்பு ரோஜாக்கள் 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதில் வந்து நம்ம சிம்புவும் கூடவே சேர்ந்து கமலும் ஒரு கேரக்டர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. நம்ம மனோஜ் பாரதி ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவோட பையன். இந்த பாரதி ராஜாவுடைய சார்பாக பார்த்தீங்கன்னா அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பாரதி ராஜா கூட பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு படம் எடுத்தார், அது பார்த்தீங்கன்னா மீண்டும் மரியாதை அப்படின்னு ஒரு படம் எடுத்தார், அது சரியாக போகலை. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்ற படத்தில் நம்ம சிம்புவும் பாரதி ராஜாவும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இப்போ மாநாடு படத்தில் வந்து மனோஜ் பாரதி ராஜாவுக்கு வந்து சேர்ந்து நடிக்கிறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா சிம்புக்கிட்ட இந்த வாய்ப்பை வந்து ஈஸியாக பெற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து என்னைக்கு வைக்க போகிறாங்க அப்படின்ற அஃபிஷியல் அப்டேட் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுலேயும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இவ்வளோ லாங் கேப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்புவும் கூடவே சேர்ந்து கமலும் ஜாயின் பண்ணுறது, ஒரு இரண்டு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க வந்து ஜாயின் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனும் பயங்கரமாக நடிப்பார், நம்ம சிம்புவும் கமல்ஹாசன் ஈடு கொடுக்குற அளவுக்கு நடிப்பார். அப்படி இருக்கும்போது இரண்டு துருவங்களும் ஒன்று சேரும்போது அது நிச்சயமாக வந்து பக்கமான படமாக தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் கண்டி அமைஞ்சா நிச்சயமாக வந்து அது வேறு லெவலில் தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லை. இது அமைஞ்சா எல்லாருமே சந்தோஷம் தான் படுவோம், ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். என்ன தான் நடக்குது, மனோஜ் பாரதி ராஜா என்ன அஃபிஷியல் அப்டேட் விட போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மாஸ்க் போட்டுங்க, தனி மனிதர்களுடைய கடைப்பிடிங்க, கூடவே என்னுடைய எல்லா வீடியோஸும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்